ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி இனிப்போட ஆரம்பம். இதெல்லாம் பட்டர் நான் மாதிரி இருக்கு, பட் எல்லாமே இனிமே குறை சொல்ற மாதிரி இல்லை. வீடியோக்காக இல்ல, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்க எல்லாம் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அண்டு எல்லோரும் சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ வந்தனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஸ்பெஷலான வீடியோவாக தான் இருக்கணும் உங்களுக்கும் தெரியும். ஸோ ஆமாங்க, இது ஒரு ஃபுட் பிளாக் அண்ட் ஒரு ஸ்பெஷலான கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் கஃபே. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்எஸ்பி ரோட்டில் சின்ன கடை வீதியில் தான் இருக்குது. ஸோ கடை காம்பேக்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் பயங்கரமாக இருக்குது அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அம்பாள் கஃபேலையோட ஓனர் கண்ணன் என்கின்ற கோபாலகிருஷ்ணன் அண்ணாவை மீட் பண்ணியாச்சு. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். கடை ஆரம்பத்திலே நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியமான இட்லியை நல்லா சுட சுட வேக வச்சுருக்காங்க பாருங்கள். சுட சுட எடுக்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து இது இப்போ இட்லியில் வந்து இது நம்ம ஜென்ரல் இட்லி மட்டும்தானா இல்லை டைப்ஸ் ஆஃப் இட்லின்னு ஏதாவது? இட்லி ஆஃப் இட்லி இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் இட்லின்னா? பெப்பர் இட்லி இருக்குது, பொடி இட்லி இருக்குது, சில்லி இட்லி இருக்குது, மினி சாம்பார் இட்லி இருக்குது. ஸோ இட்லிலையுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. இட்லியில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. சூப்பர் சூப்பர். அடுத்து அப்படிங்க பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் அந்த நம்ம மெயின் சென்டர் இது தான். ஸோ என்னோடய ஃபேவரட்டான தோசை பரோட்டா ஐட்டம்ஸ்லாம் போடுற இடம். ஸோ வேறு என்னென்ன மெனு இங்கே ஃபேமஸ்? தோசையில் ஒரு 7 வெரைட்டி தோசை இருக்குது. 8 வெரைட்டி தோசை இருக்குது. நீங்களே சொல்லுங்கள். பட்டர் தோசை, தக்காளி தோசை, ஆனியன் தோசை, பூண்டு தோசை, பொடி தோசை, மசால் தோசை, ரவா தோசை இருக்குது. மசால் தோசைனா மற்ற கடையில் போடுற உருளைக்கிழங்கு மசால் தோசை கிடையாது, பன்னீர் மசால், காளான் மசால், பேபிகார்ன் மசால், அதுலேயும் டைப்ஸ் இருக்கு. ஸோ மசாலையும் டைப்ஸ் இருக்கீங்க. சூப்பர். அப்புறம் பரோட்டாவில்? பரோட்டாலையும் மசால் பரோட்டா இருக்குது, தக்காளி பரோட்டா, ஆனியன் பரோட்டா, பூண்டு பரோட்டா, பொடி பரோட்டா, பட்டர் பரோட்டா, வீச்சு பரோட்டா இருக்குது. பரோட்டாவில் இத்தனை வகையெல்லாம் நான் கேள்வியே பட்டதில்ல. சரி ஓகேண்ணா. சில்லி பரோட்டா இருக்குது, கொத்து பரோட்டா இருக்குது, பெப்பர் பரோட்டா இருக்குது. ஸோ பரோட்டான்றதுல எல்லாமே இருக்குது. இல்லைன்ற ஒன்றுமே இல்லைன்ற இல்லைங்கிற வெரைட்டி. அப்போ பரோட்டா, இப்போ தோசை, இட்லி பற்றி பேசியாச்சு, வேறு என்ன இருக்குது? வேறு வடகரி இருக்குது, மெட்ராஸ் ஃபேமஸ் வடகரி. சப்பாத்தி இருக்கு, வெங்காய அடை இருக்கு, வெங்காய ஊத்தப்போ இருக்கு. பெருசா போயிட்டே இருக்கு. அவரும் எவ்வளவு நேரம் தான் சொல்லுவார். ஸோ அதுவும் இது எப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு வெஜ் ஆத்தென்டிக் ஹோட்டல்ல ஒரு ஸ்வீட்டோட இருக்கு பாருங்க. நம்ம ஒரு சின்ன மினி கஃபேலாம் போயிருந்தா ஸ்வீட்லாம் நம்ம இருக்காது. ஸோ சாப்பிட்டோமா, எந்திரிச்சு போனோமா, வெளில போய் நம்ம ஏதாவது ஸ்வீட்டு இல்லை பீடா வாங்கி சாப்பிடணும். ஸோ அந்த குறையும் இங்கே தீர்ந்துருச்சு. சூப்பர்னா. ஸோ நம்ம அப்படியே ஒவ்வொன்றா உள்ளே போய் சாப்பிட்டோம், அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்றோம். டெஃபினட்டாக. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க மாறேன். ஸோ கடை எத்தனை வருஷமாக இருக்குது அண்ட் இங்கே எப்போ வந்தீங்க? இங்கே வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. நான் அந்த பக்கம் ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 5-6 கடை தள்ளி நடத்திட்டு இருந்தேன். 15 வருஷம் இப்போ ஒரு 2 இயர்ஸ் 15 17 இயர்ஸாக இருக்குது இந்த கடை. வண்டியிலேருந்து இப்போ ஒரு பெரிய அப்கிரேடு வந்து ஒரு மினி கஃபேவோ ஒரு சென்டர் மாதிரி வந்தாச்சு. ஸோ சூப்பர். நம்மளோட ஒரு ஆதரவோட கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. சரி வாங்க உள்ளே போய் பார்த்து அவசியம். இப்போ
கடைக்குள்ளே வந்துட்டோம். கடை காம்பாக்டாக இருந்தாலுமே அங்கே பாருங்கள் லிஸ்ட் அப்படியே லைனாக அண்ணே சொன்ன மாதிரி அப்படியே லைனாக இருக்குது. எழுத்தில் பார்க்க சின்னதாக இருந்தாலும் அண்ணே சொல்கிறப்ப நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்று எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியாது, பட் எது எதுலாம் இங்கே ஸ்பெஷலோ அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் போகிறோம். கண்டிப்பாக எப்போவுமே நம்ம தனியாக உட்காந்து தான் சாப்பிடுவோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட உட்காந்து சாப்பிடுவோம். இந்த வாட்டி நம்ம ஹோட்டல் ஓனர் கூட உட்காந்து சாப்பிட போகிறோம். இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன நமக்கு வச்சுருக்காங்கன்னா அசோகா அல்வா. ஆனால் அந்த டெக்ஸ்சரை பாருங்கள், ஸ்வீட்டடு குண்டாடுன்ற மாதிரி இனிப்போட ஆரம்பம். ஒரு அத்தன்டிக் ஐயர் ஹோட்டலில் எப்படி அல்வா இருக்குமோ அதே அல்வாவோட அந்த டேஸ்ட்டை ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்கு, ஒரு நல்ல ஆரம்பம். இன்றைக்கி அதனால தான் வயிற்றுலாம் காலி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அண்ணா, அசோகா அல்வா வந்து ப்ரிப்பரேஷன் அப்படியே கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வெறும் விலாக் மட்டும் இல்லாமல் ஒரு ரெசிபி செஷன் மாதிரியும் போயிருக்கேன். கண்டிப்பாக பாசிப்பருப்பு, சர்க்கரை, கோதுமை மாவு, நெய், ஆயில், முந்திரி பருப்பு, ஏலக்காய் ஏலக்காய். ஸோ நம்ம கடையில் வந்து ஸ்வீட் வந்து லைக் ஒரு நாளைக்கு ஒன்றா இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்வீட்? ஆ அதுதான், அசோகா அல்வா மட்டும் இல்லை, அசோகா அல்வா ஒரு நாள் அசோகா அல்வா, ஒரு நாள் ரவா கேசரி, ஒரு நாள் பைனாப்பிள் கேசரி, ஒரு நாள் அவுல் கேசரி, ஒரு நாள் அக்கார வடசல், ஒரு நாள் பிரெட் அல்வா. அக்கார பிரெட் அல்வாலாம் யாருமே போடுறது? ஆமாம் ஆமாம் கரெக்ட். பிரெட் அல்வாங்கிறது நான் சொல்கிறேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தான், புரியும், யாருமே போடுறது கிடையாது. கல்யாணத்தில் தான், கல்யாணத்தில் தான் பார்க்க முடியுது. கரெக்ட், அதுவும் நம்ம கடையில். ஆமாம், நான் அதெல்லாம் இன்னைக்கு சாப்பிட முடியும்னு வருத்தப்படுறதா இல்லை மற்ற ஐட்டம்லாம் சாப்பிட்றேன்னு சந்தோஷப்படுறதானே இல்லை. சரி, இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம பைனாப்பிள் கேசரி என்னைக்கு பிரெட் அல்வா என்னைக்குலாம் தெரிஞ்சுட்டு வந்து நம்ம அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஸோ அடுத்து வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெனு லிஸ்ட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், இடியாப்பு கொத்து. இது எப்படின்னா, இது வந்து நீங்களே இது பண்ணதா இல்லை கஸ்டமர் யாராக இந்த மாதிரி ஒரு, இப்போ நான்லாம் சில ஹோட்டல் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் நான் பண்ணி கொடுங்கண்ணான். அதெல்லாம் சிலது ஹிட்டாகவும் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எப்படி வந்துச்சு? இது முன்னாடிலேருந்தே இருக்கா இல்லை நீங்கள்? இல்லை, நாங்கள் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரீசன் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க, நாங்கள் புரோட்டா வந்து சாப்பிட்டா எங்களுக்கு உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. ஓகே, அதனால இடியாப்பத்தில் ஏதாவது, அதாவது நம்ம தொண்டி பக்கம் ராமநாதபுரம் போனோம் அந்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் பார்த்துட்டு வந்தேன். ஓகே, அவங்க நான்வெஜ்ஜில் செஞ்சாங்க, நான் வெஜிடேரியனில் இதை ட்ரை பண்ணலாமேங்கிற ஒரு காரணத்தை வச்சு ட்ரை பண்ணேன், சக்ஸஸ் ஆகி போச்சு. சூப்பர் சூப்பர், பெஸ்ட் கிளாஸில் அந்த பாரமே போயிடுச்சு. ஏன்னா நான்வெஜிடேரியன்ஸ் நம்ம நம்மளால் எல்லா இடத்துலையும் போக முடியல, நம்மளை வேற பார்த்து மாவு அப்படி இப்படின்னு வேற சொல்லிடுவானுங்க. எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக வந்து என்னை கீழே கிழிச்சிட போது மட்டும் இல்லை, நம்ம கடையில் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸான பட்டர் புரோட்டான்னு ஒரு கஸ்டமர் வந்து சொல்லி பட்டர் புரோட்டா போட ஆரம்பித்தோம், பட்டர் வீச்சின்னு போட ஆரம்பித்தோம். ஓகே ஓகே, சூப்பர். அந்த வீச்சிங்கிறது அந்த கஸ்டமரால் நமக்கு ரெக்குயர்மெண்ட் கிடச்சி கிடச்சிடுது. ஸோ அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு அது கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கொடுத்துரு, கண்டிப்பாக கொடுத்தாச்சு. அவரால் நானும் நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து அவங்களோட கன்வீனியன்ஸ் சாப்பிட்றது அது ஒரு ஹிட் ஆகிறது வந்து ஒரு பெரிய டெஃபினட்டாக. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சில பேரோட இதெல்லாம் இருக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப இது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் சீரியஸாக நான்வெஜ்ஜில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெஜ்ஜிலையுமே இருக்குது. ஸோ அப்படி மனசில் பாரம் குறைஞ்சிருக்கு. We'll be right back.
அந்த நம்ம அந்த வித்தியாசமாக இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஐட்டமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இது என்னன்னா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கள். இடியாப்பாயான சொல்லுங்கள். இடியாப்பா கொத்து, வெஜிடபிள் இடியாப்பா கொத்து, வெஜிடபிள் அதுதான் ஹைலைட்டு. இல்லை வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு வேறு லெவல் ட்ரீட்டு. அண்டு இப்போ நீங்கள் போடுறப்ப கூட சவுண்டு கேட்டிருப்பீங்க, அழகாக தாளம் போடுற மாதிரி ஒரு பீட் பாக்ஸ் சவுண்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக எல்லா கடையிலையும் கொத்துற மாதிரி அப்படியே நாய்ஸியாக, ஐயோ எப்படா நிப்பாட்டுவாங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு என்ன குருமானம் நல்லாயிருக்கும், இதையும் உங்கள் சஜஷனில் போயிடுறேன். சரி, இந்த இடியாப்ப கொத்தில் என்னென்ன நான் போட்டிருக்கீங்க? இதில் வந்து ஆனியன், பீன்ஸு, கேரட்டு, பீன்ஸா, பீன்ஸ், கேரட்டு, தக்காளி, கொண்டக்கடலை, பட்டாணி, இதெல்லாம் போட்டு இடியாப்பத்தை போட்டு கொத்தி கொடுத்தேன். சரி, இது வந்து எந்த குருமா யூஸ் பண்ணது? இதில் இதுக்கு நார்மல் குருமா போதும், வித்தவுட் குருமா இல்லை, ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்குன்னு நினச்சா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜென்ரலாகவே சாப்பிட்றேன், நீ என்ன டேஸ்ட்டு கிட் பண்ணுதுன்னு நான் பார்த்துறேன். ஒரு இடியாப்பத்தை சாப்பிட்ற ஃபீலே இல்லை, இடியாப்பம் காணாமல் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஜென்ரல் கொத்து சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்குது, பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. லைக் சென்னை, ஆ அதுதான் கேட்டேன் பாருங்க, எல்லா குருமாவும் சேர்ந்த காம்பினேஷன் மாதிரி இருக்குது. எனக்கு சென்னா இருக்குது, உள்ள பீன்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது, இடியாப்பம் இருக்குது. இடியாப்ப கொத்து வந்து இப்போ தான் அழுக்கையிலே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். ஸோ வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து இதுதான் ஒரு அரிய வாய்ப்பு, வேற எங்கேயும் நம்மளால் சாப்பிட முடியாது, வேற லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து தேங்காய் சட்னி, காரம்லாம் இல்லை, தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணி பார்க்குறோம். வேற லெவல் தேங்காய் சட்னிக்கு இப்போ தான் உயிர் வந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக. ஏன்னா காரத்துக்குன்னு இல்லை, இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் சட்னியும் ஒரு நல்ல காம்போ. சில பேருக்கு பிடிக்கும், என் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், இதில் வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் எனக்கு இடியாப்பம் சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீலே இருக்குது. ஏன்னா வெறுமா சாப்பிட்டப்ப எனக்கு அந்த குருமாவோட டாமினன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் இடியாப்பத்துக்கு ஒரு கரெக்டான காம்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு தேங்காய் சட்னி தானே கரெக்டான காம்போ நான் சொல்கிறேன். தாங்க பட்டர் வீச்சு. ஸோ இதை நான் இப்போ பிரித்து காட்டுறேன், சுட சுட இருக்குது, நீயே பாருங்கள். இந்த லேயர் இந்த அந்த லேயர் இந்த லேயர் என்ன பட்டர் நான் மாதிரி இருக்குது, அங்கே பாருங்கள். இது வந்து ஜென்ரலான பட்டர்லாம் இல்லை, நம்ம கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணுறப்போ ஒரு ஸ்மெல் வருமே அதெல்லாம் சேர்ந்து வருது. எரிச்சு தாண்டா காட்டினேன், இன்னும் விரிக்கணும், சூடுத்துறா இது இந்த லேயர் பொறுமையா பொறுமை. அப்பா இந்த பக்கம் பிரிக்க முடியல, மெதுவா மெதுவா புது புது, ஐயோ ஐயோ நான் படுபாவி. சரியான ஒத்தன்டிக் ஸ்மெல்லு எனக்கு அப்படியே. நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் அந்த வெண்ணெய் வச்சுட்டு அந்த சக்கரை போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க, அதுக்கு நான் பயங்கர ஃபேனு. ஸோ அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணிட்டேன், பட் ஆனால் பயங்கர சூடாக இருக்குது, டக்குன்னு கையை வைக்க முடியல. இனிமேல் இதை டிஸ்மேண்டில் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சா நான் முடியல பாருங்க, ஊத்துது. அப்பா நான் இப்போ என்னன்னா குருமாவால் என்ன இல்லை அது வந்து சாப்பிடலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சாப்பிடலாம். ஆமாம், இது வந்து நான்வெஜ் கடையில் தான் கொடுப்பாங்க, இப்போ நம்ம கடையில் அது ஃபேமஸ். நான்வெஜ் இல்லை இல்லை, நான்வெஜ் கடையில் ஒன்னே நான்வெஜ் கடையில் கொடுப்பாங்க அந்த மாதிரி. நம்ம வெஜ்ஜில், ஆமாம் வெஜ்ஜில். ஆ வைங்க, இது அப்படி என்ன நான் லைக் ஜென்ரல் சால்னா மாதிரி இல்லாமல் இது என்ன அப்படி ஸ்பெஷல்? இது வந்து சின்ன வெங்காயம், தக்காளி,
தேங்காய் போட்டு மசால் கிரேவி. ஓகே, இதுக்கு இதுதான் காம்பினேஷன் நல்லா இருக்கும். வீச்சு புரோட்டா இது அவர் சொன்னதா இல்லை நீங்களா? இது நாங்களா ப்ரிப்பேர் பண்ணுறோம். வாழை போகிறோம். இது மேக்ஸிமம் நான்வெஜ் கடையில் தான் கிடைக்கும். அவங்களாம் பசங்களாம் சாப்பிட்றப்ப வேடிக்கை பார்த்த அனுபவம் இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அதை பார்த்துருக்கேன், அந்த ஒரு மாதிரி திக்கான ஒரு கிரேவி நான்வெஜ் கடையெல்லாம் இருக்கும். நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்டான ஒரு டெஃபினேஷனாக செம்மையாக இருக்குது. நான் அந்த தக்காளி வெங்காயம்லாம் அந்த மாதிரி ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட பயப்படுவேன். பட் இங்கே அந்த மாதிரி வாயில் மாட்டலை, ஏன்னா வெங்காயம்லாம் மாட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். வேற லெவலு. பட்டரில் மிதந்து பட்டரும் அந்த 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 ஒரு ஸ்பெஷல் குரு அந்த இது கிரேவியா குருமாவா என்னன்னே டிஃபைன் பண்ண முடியல. வேறுங்க என் கையை பாருங்க, நான் கடைசியாக அந்த பட்டர் நான்ல அப்படியே ஊற்றி காட்டினேன், அதெல்லாம் மிஞ்சிருச்சுது. சரியான டேஸ்ட். என்னண்ணா எல்லாமே நல்லா இருக்குண்ணே, ஏதாவது ஒன்றையாவது ஏதாவது ஒன்று சொல்ல முடியும்னு பார்க்குறேன். ஸ்பெஷல் தான் ஆர்டர் பண்ணுறோம். பட் எல்லாமே எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. வீடியோக்காக இல்லை, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பரோட்டா கூட இன்னும் முடிக்கல. அது வீச்சு தான், வீச்சுலாம் சாப்பிட்டா வயிறு ரொம்பமானே முன்னெல்லாம் நம்ம யோசித்த காலம் உண்டு. ஆனால் அப்படியே பட்டர் ஓடுறதுனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் அடுத்ததே சாப்பிடணும் போல். ஆனால் செம்ம டேஸ்ட்டு தான் சீரியஸாக. இந்த இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டர் வீச்சும் அண்ட் இந்த ஸ்பெஷல் குருமாவையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். இட்லியிலுமே நிறைய வகையாக இருக்குது. எது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணிட்டு போகணும். ஸோ நம்ம உண்மையை சொல்லணும்னா நம்ம வந்து 2 மணி நேரம் ஆச்சு. பட் அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிட்டதில் அவ்வளோ விஷயம் பகிர்ந்துட்டார். ஏதோ ஒரு ரொம்ப வருஷம் ஒரு பாண்டு தெரிஞ்ச ஒருத்தர் கூட உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்னா ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்டு நாங்கள் சாப்பிட்ட டிஷ்ஷஸ் எல்லாமே உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷஸ் அதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அண்டு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு புது புது ஐட்டம்லாம் சாப்பிட்டேன்ற ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக. அண்டு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ கடை டைமிங்ஸ் அண்டு என்றைக்கெல்லாம் அந்த லீவுன்றதையும் நீங்கள் சொல்லிடுங்க. ஈவினிங் 6 to 11 o'clock வரையும் உண்டு. இப்போ குவாரண்டைன்னால இல்லைன்னா 12 மணி வரையும் உண்டு. 12 சண்டே ஹாலிடே. தீபாவளிக்கு 4 சண்டே போடுவேன். ஓகே. பொங்கலுக்கு 4 சண்டே போடுவேன். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் மஸ்ட்டாக போடுவோம். சூப்பர் சூப்பர். மற்ற டைமிங்ஸ்லாம் தெரிஞ்சிட்டிங்க. ஸோ அண்ணன் கடைக்கு வந்துட்டு நம்ம பேரை சொல்லிட்டு நல்லா தாராளமாக சாப்பிட்டு போங்க. ஸோ இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் எஸ்ஏ. தேங்க்யூ. ஓகேண்ணா வரணும்.